தினமும் உலர் அத்திப்பழம் சாப்பிடலாமா? அத்திப்பழம் என நாம் பார்க்கக்கூடியது உண்மையான பழம் அல்ல, அது பூவேயாகும். அத்தி மரத்தில் வினோதமான பூவும் விதைகளும் சேர்ந்தே பழம் என்னும் தோற்றத்தை தருகின்றது. அத்திப்பழம் இரு வகைப்படும், சீமையத்தி, நாட்டு அத்தி. அத்திப்பழம் கொத்தாக செடியின் அடிப்பகுதி மற்றும் கிளைகள் பிரியும் இடத்தில் தொங்கியபடி காணப்படும். ஒரு மரத்தில் சுமார் 180 முதல் 300 கனிகள் கிடைக்கும். அத்திப்பழத்தை வெயிலில் உலர வைத்து பதப்படுத்தினால் 1 வருடம் வரை கெடாமல் இருக்கும். உலர்ந்த அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறது. 3 துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் 1 நாளைக்கு உடலுக்கு வேண்டிய 5 கிராம் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இதனால் மலச்சிக்கல் மற்றும் இதர செரிமான பிரச்சனைகள் நீங்கி குடல் இயக்கம் சீராக நடைபெறும். உலர்ந்த அத்திப்பழத்தில் கலோரிகள் மிகவும் குறைவாக உள்ளது. 1 துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் 47 கலோரிகள் உள்ளது. இதனால் 0.2 கிராம் கொழுப்பை தான் இதிலிருந்து பெற முடியும். எனவே உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு இது மிகவும் உகந்ததாகும். உணவில் உப்பு அதிகம் சேர்த்தால் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும். அப்படி சோடியத்தின் அளவு அதிகரித்து பொட்டாசியத்தின் அளவு குறைந்தால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். உலர்ந்த அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் உள்ளது. எனவே உலர்ந்த அத்திப்பழத்தை தினமும் உட்கொண்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்கலாம். உலர்ந்த அத்திப்பழத்தில் ஆன்டிஆக்சிடென்ட் பலமையாக நிறைந்துள்ளது. மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள ஆன்டிஆக்சிடென்ட் மிகவும் தரமானதாகும். உலர்ந்த அத்திப்பழத்தில் வைட்டமின் சி மற்றும் இ அதிகம் நிறைந்துள்ளது. ஆன்டிஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் உடலின் இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்பட்டு இதய நோயின் தாக்கம் தடுக்கப்படும். உலர்ந்த அத்திப்பழம் ட்ரைகிளிசரைடுகளின் அளவை குறைப்பதால் இதய நோய் வரும் வாய்ப்பு குறையும். ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் 3% கால்சியம் நிறைந்துள்ளது. இது 1 நாளைக்கு 1 வருக்கு வேண்டிய கால்சியத்தின் அளவாகும். எனவே தினமும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரித்து எலும்புகள் வலிமையாகும். உலர்ந்த அத்திப்பழம் மிகவும் இனிப்பாக இருப்பதால் நீரழிவு நோயாளிகள் இதை சாப்பிட யோசிப்பார்கள். ஆனால் இதில் உள்ள நார்ச்சத்து நீரழிவு நோயாளிகளுக்கும் மிகவும் நல்லது. எனவே இதனை உட்கொள்ளும் முன் மருத்துவரிடம் கலந்தாலோசித்து எத்தனை எடுத்துக்கொள்வது என தெரிந்து பின் சாப்பிடுங்கள். உலர்ந்த அத்திப்பழத்தில் இரும்பு சத்தும் அதிகம் உள்ளது. ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் 2% இரும்பு சத்து நிறைந்துள்ளது. உடல் முழுவதும் ஹீமோக்ளோபினை எடுத்து செல்ல இந்த இரும்பு சத்து மிகவும் இன்றியமையாதது. தினமும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தை உட்கொண்டு வந்தால் உடலின் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகை வருவதும் தடுக்கப்படும். தினமும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தை காலையில் சாப்பிட்டு வந்தால் அழகிய மென்மையான சருமம் கிடைப்பதோடு இளமையையும் தக்க வைக்கலாம். இவ்வளவு சிறந்த மருத்துவ குணங்களை கொண்ட அத்திப்பழத்தை தினமும் சாப்பிட்டு உங்கள் உடலை சீராக வைத்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அப்படியே எமது அகல் விளக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.